டென்சி டிவி பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். இப்போ நாம் பார்க்க போகிறது வந்து ஏற்கனவே நம்ம ஷார்ட் ஃபிலிமில் எந்தெந்த இடத்துல படம் எடுக்க போகிறோம் அப்படிங்கிற விஷயங்களை பூராமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம அதில் நடிக்க போகிற கதாபாத்திரங்களோட உருவங்களை வந்து இப்போ நம்ம தேர்வு செஞ்சிட்ருக்கிறேன். இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் இந்த வெப்சைட்டில் தான் நான் போயிட்டு நான் ஒவ்வொரு கேரக்டரை நம்ம கதைக்கு தகுந்த மாதிரி ஏதாவது அமைப்பாக இருக்காங்களா அப்படிங்கிறதுக்கோசரம் நான் செலக்ட் பண்ணேன். இதில் ஒரு நாலு அஞ்சு பேர்த்துக்கு பக்கமாக செலக்ட் ஆச்சு. ஏன்னா ட்ரெஸ் மட்டும்தான் நான் நினச்ச மாதிரி இதில் கிடைக்கல. இருந்தாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு நம்ம இதில் இருக்கிறத வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நம்ம வேறு ஏதாவது அதில் மாற்றம் ஏற்படுத்த முடியுமாங்கிறதையும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு இதில் இந்த இதில் இது ஃப்ரீயாக இருக்கிற ஹியூமன் பாடி தான் வித்து ட்ரெஸ்ஸோடையும் இருக்குது, போன் இது எல்லாமே அதிலேயே இருக்கும். நமக்கு அதில் அப்படியே எடுத்துகிட்டு அதில் சில செட்டிங்ஸ்லாம் கூட மாற்றிட்டு பண்ணோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் சரி இந்த இதை நான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா இந்த இது வந்து ஹீரோயின். இவங்களுக்கு வந்து நான் ஒரு பாவாடா சட்டை இல்லாட்டினா சட்டை சுடிதாரு பேண்ட்டு இது மாதிரி வர மாதிரி தான் பண்ணணும். ஏன்னா இவங்க மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருக்கிற மாதிரி தான் அதில் இருக்குது. எல்லா இதுவுமே பார்த்திங்கன்னா மாடர்ன் ட்ரெஸ் மாதிரி தான் இருக்கும். அதனால் நான் இதை இப்போதைக்கு கை கொஞ்சம் ஃபுல் ஹேண்ட் இல்லாமல் கொஞ்சம் 3/4 இருக்கிற மாதிரி இருக்கிறனால இதை சுடிதாருக்கு போடும்போது இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். நம்ம அடிஷ்னலாக வேறு ட்ரெஸ் போடும்போது அது கரெக்டாக வந்துடும். அதனால் அந்த இதை செலக்ட் பண்ணியிருக்கிறேன். இது ஹீரோயினோட ஃப்ரெண்டு ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டர் வரும். அவங்களுக்கு வந்து இந்த கேரக்டர் இது பண்ணியிருக்கேன். இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாவாடையை கட்டி விட்டு ஷர்ட் வந்து வில்லேஜில் மேக்ஸிமம் ஒரு சட்டை பாவாடை கூட போடுவாங்க. இந்த லேடியை இதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு செலக்ட் பண்ணியிருக்கு. இது பேண்ட்டு அப்படிங்கும் போது உங்களுக்கு ஷர்ட்டு இது கொஞ்சம் இறக்கமாக வச்சாவோ இல்லைன்னா சுடிதார் டாப்பே கூட வேறு ஏதாவது போட்டோம்னா கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது இது வந்து அந்த சிட்டியில் இருக்கிற ஒரு பொண்ணு கேரக்டருக்கு நம்ம சொன்னோம்ல, அந்த கேரக்டருக்கு இந்த பொண்ணை வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அது எப்படி அப்படின்னா, உங்களுக்கு ஹீல்ஸ்லாம் கொஞ்சம் ஹைட்டாக வச்சு போட்டு ஒரு மாடர்ன் ட்ரெஸ்ஸு ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிற மாதிரி இது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதனால் இந்த பொண்ணோட இதை வந்து நான் இறக்கியிருக்கிறேன். இது வந்து அந்த சிட்டியில் இருக்கிற பொண்ணுனுடைய லைஃப் ஸ்டைலுக்கு இது மேட்ச் ஆகிற மாதிரி இருக்குது. இதுக்கும் அதேமாதிரி நம்ம ஒரு ரெண்டு இதை மாடலாக மாற்றினோம்னா கூட ஒரு ட்ரெஸ்ஸினுடைய கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிவிட்டு இதை அப்படியே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு வந்து கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது இறக்கிட்டேன். அதுக்கு அடுத்தது எனக்கு வில்லேஜில் வந்து எனக்கு ஒரு அந்த ஹீரோயினோட அப்பா கேரக்டருக்கு ஒரு இது வந்து எனக்கு வயசான மாதிரி ஒரு ஆள் வேணும் அப்படிங்கிறதுக்கோசம் நான் மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணி பார்த்தேன், எதுவுமே கிடைக்கல. அப்புறம் நான் மேக்ஹியூமன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நான் இதை இறக்கினேன். ஆனால் ட்ரெஸ் வந்து எனக்கு கரெக்டாக ஒரு பனின்னு ஒரு வேஷ்டி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லா இருக்குமேன்னு பார்த்தேன். ஒரு காட்டு வேலை இதெல்லாம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு பனியன் ஒரு வேஷ்டி இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் எதிர்பார்த்தது. முடிஞ்ச வரைக்கும் எனக்கு வேஷ்டிக்கு எனக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், எனக்கு எதுவும் பண்ண முடியல. ஆனால் அதில் ஒரு அதில் அந்த டயர் ஒன்று இருந்தது, அந்த டயர் மட்டும் அண்டர்வேர் போடுற மாதிரி இருந்துச்சு. அதை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணிவிட்டு அதை வேஷ்டியை மாற்றிடலான்னு சொல்லிவிட்டு இதில் கொஞ்சம் ஒர்க் பண்ணி அதை வேஷ்டி மாதிரி தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். ஆக்சுவலாக அது வந்து வேஷ்டி மாதிரி தெரியல, ஆனால் வேஷ்டி மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நான் அதை ட்ரை பண்ணி அதை போட்டு வச்சுருக்கேன். அந்த கேரக்டர் வந்து நம்ம அந்த பொண்ணோட அப்பா கேரக்டர், கிராமத்தில் இருக்கிற பொண்ணோட அப்பாவோட கேரக்டருக்கு அவர் இது பண்ணிக்கிட்டேன். ஹீரோவோட அப்பாவுக்கும் அதேமாதிரி தான், வயசானவர். அவர் வெளியில் வந்து அவரும் டவுனில் வேறு ஒரு பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சிட்ருக்கறனால அவரும் நல்லா கோட் சூட்டு இருக்கிற மாதிரி ஒரு நல்ல பேண்ட் ஷர்ட் போட்டு இருக்கிற மாதிரி தான் ஷூலாம் போட்டுட்ருக்கிற மாதிரி தான் பண்ணியிருக்கு. அவர் வந்து அவங்க அப்பாவை பார்க்க வந்தவர் தானே, டவுன்லேருந்து வில்லேஜுக்கு வராரு, அதனால் அவருக்கும் அது செட் ஆகிக்கும் ஓகே. ஆனால் இவருக்கு மட்டும்தான் எனக்கு வேஷ்டிக்கு ட்ரை பண்ணி பார்த்தேன், கிடைக்கல. அப்புறம் நான் அந்த டயரை மட்டும் ஓரளவுக்கு ஆல்ட்ரு பண்ணி இதில் நான் இதில் யூஸ் பண்ணிக்கிட்டேன். மொத்தத்தில் இப்போ எல்லா கேரக்டருமே நான் ஒரு 7 கேரக்டருமே நான் இதில் அதில் ஒரு 5 இந்த ஹியூமன் மேக் ஹியூமனில் ஒரு 2 பேர்த்தையும் இறக்கி நான் வச்சுட்டேன். ஹீரோவோட ஃப்ரெண்டு ஹீரோயினோட அப்பா 2 கேரக்டர் வந்து இதுலேயும் மீதி வந்து அந்த இதுலேயும் வந்து நான் இறக்கிட்டேன். இப்போ அவங்கள எல்லாத்தையுமே ஹைட் வாரியஸ் ஹைட்டு இது வந்து நம்ம கரெக்ட் பண்ணி ஒரு இடத்துல வச்சிடணும். ஏன்னா
டிஃப்ரெண்ட் வரும். கேரக்டரோட ஹைட்டு இதெல்லாமே கொஞ்சம் மாறுபடும். இது மாதிரிலாம் கொஞ்சம் ரெசல்யூஷன் இதெல்லாம் மாறி இருக்கும். அதனால் அதை ஒரு இடத்துல வச்சு நம்ம ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து ரெடி பண்ணி போன்லாம் செட் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா அதை தனித்தனியாக நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும். அதனால் இதில் ஃபஸ்ட்டு நான் வரிசைப்படுத்திட்டேன். இதில் பார்த்திங்கன்னா தெரியும் அவரோட இது வந்து ஓரளவுக்கு வேஷ்டி மடிச்சுக்கிட்டி இருக்கிற மாதிரி வச்சுட்டேன். அவ்வளோதான். அவருக்கு இன்னும் கொஞ்சம் ஆல்டர் பண்ணி வேறு ஏதாவது பண்ண முடிஞ்சுன்னா இடையில் நான் பண்ணிடுவேன், இல்லாட்டினா அதை அப்படி தான் யூஸ் பண்ணலான்ட்டு இருக்கேன். இது வந்து ட்ரெஸ்ஸிங் இது எல்லாமே வந்து கலர் இது கரெக்ஷன் மொத்தம் எல்லாமே மாற்ற வேண்டியது இருக்குது. மொத்தத்தில் இது ஹீரோ, இது இது ஹீரோயின். அந்த சிட்டியில் வாழ்கிற பொண்ணோட கேரக்டர் இது. இது வந்து ஹீரோவோட அப்பா கேரக்டர். இது ஹீரோயினோட ஃப்ரெண்டு, வில்லேஜில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டு. இவர் தான் ஹீரோயினோட, வில்லேஜில் இருக்கிற ஹீரோயினோட அப்பா. இது வந்து ஃப்ரெண்டு, ஹீரோவோட ஃப்ரெண்டு. இவன் வில்லேஜ்லேயே இருக்கிற மாதிரி ஒரு பையன். அவனும் வந்து கேரக்டரில் ஒரு இன்வால்மெண்ட், ஒரு சின்ன டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில விஷயங்கள்லாம் பேசுகிற மாதிரி இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கோசரம் அது ஒரு கேரக்டர் உள்ள வச்சுருக்கிறேன். இதில் காமெடியெலாம் எதுவும் இல்லை, சும்மா ஸ்டோரி மட்டும் போகிற மாதிரி தான். அதாவது ஒரு ஸ்கிரிப்டாக எழுதுனதை விஷயம்லாம் மாற்றும் போது எப்படி எப்படி ஆல்ட்ரு பண்ணி நம்ம எப்படி மாற்றிக்கிறோம் அப்படிங்கிறது மட்டும்தான். டப்பிங்க்கு எப்படி கொடுத்துக்குறோம், அந்த டப்பிங்கில் ஃபில்டர் எப்படி பண்ணி அந்த ஆடியோ எப்படி கரெக்ட் பண்ணுறோம், மியூசிக்லாம் எப்படி பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொன்றும் பண்ணும் போதும் அப்பப்போ நான் எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துட்றேன். அதை பார்க்குறதுக்கும் ஒரு இதாக இருக்கும். ஒரு ஷார்ட் ஃபிலிம் அப்படிங்கும் போது ஒரு அனிமேஷனில் வந்து இவ்வளோ விஷயங்களும் பண்ணோன்னா மட்டும்தான் ஒரு அவுட்புட்டு, ஒரு 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ ஒரு வீடியோ வந்து வெளியில் அவுட்புட் எடுக்க முடியும் அப்படிங்கிறது. அதாவது ஒன்றுமே தெரியாமல் நம்ம பண்ணுறதுக்கே இவ்வளோ வேலை பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் தான் இந்த வீடியோஸை ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த கேரக்டர் எல்லாமே அந்தந்த இடத்துல வச்சு சில விஷயங்களை எப்படி பண்ண வைக்கிறது அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சீனோட ஷூட்டிங் ஸ்பாட் காட்டுற மாதிரி ஒவ்வொரு வீடியோ நான் காமிச்சிடுறேன். கேமராவோட அவுட்புட்டு மட்டும் நம்ம ஃபைனலில் பார்த்துக்கலாம். நம்ம ஆடியோ டப்பிங் கொடுக்கும்போது அந்த ஃபைனல் அவுட்புட்டை வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தேங்க்யூ.